தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கட்சிகள் மத நல்லிணத்திற்காக நல்லிணக்கத்திற்காக இது மாதிரி விருதுகளை மாநில அரசு கொடுத்தால் மத நல்லிணக்கம் வேண்டான்னு நினைக்கிற பிரித்தாளும் சூழ்ச்சியில் கவனம் செலுத்துகிற மோடி ஒருவேளை வருத்தப்படுவார், இல்லை மோடி கோபப்படுவார்னு நினச்சி பயந்து எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் ஒருவேளை அதை நிறுத்தியிருக்கலாம். பட் இட் மே அஃபெண்ட் மோடி, பிகாஸ் அவர் வந்து டிவிசிவ் பாலிடிக்ஸு பிரித்தாளும் சூழ்ச்சியில் தான் இருக்கார் அவர். ஸோ இவங்க வந்து நான் இப்படி பண்ணுறேன், ஜாதி வாரியாக பிரித்து, மொழி வாரியாக பிரித்து, மத வாரியாக பிரித்து, மாநில வாரியாக பிரித்து மக்களுக்கு நான் இடைஞ்சல் பண்ணுற போது நீ யாரையும் அதெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு அப்படின்னு மோடி வருத்தப்படுவார்னு ஒரு வேளை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆ தமிழ்நாட்டில் 69% காங்கிரஸ் ஆதரிக்கிறது, 10% ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்ததையும் ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்கு. ஆனால் இது வந்து அகில இந்திய லெவலில் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் பல மாநில கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்க. அது காரணம் அந்த கொண்டு வந்திருக்கிற நேரம், இது வந்து தேர்தலை மனதிலே வந்து கொண்டு வரப்பட்டது. 4.5 வருஷம் மோடிக்கு, நான் சொன்னேன் ஏற்கனவே, மோடிக்கு வந்து முன்னேறிய சமுதாயத்தில் ஏழைகள் இருக்காங்கன்னு இப்போ தான் எலெக்ஷனுக்கு 10 அறிவிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால் தான் தெரிஞ்சுதா அவருக்கு என்ன என்ன அவசியம். ஸோ இது எலெக்ஷன் ஸ்டண்ட் அது, பட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சரி, ஏழைகள் பயனடைஞ்சா ஓகே, அதனால தான் காங்கிரஸ் ஆதரிக்குது. தவறானது இல்லை, சரியில்லாத நேரம் ராக காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டாந்ததுனால நாங்கள் சரி பரவாயில்ல, கொண்டாந்தது வரைக்கும் சரின்னு அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ இல்லையோ, இதை குட் ஸ்கீம் அது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிற ஏழைகளும் பயனடைஞ்சிட்டு போகிறாங்க, தப்பு கிடையாது, அது காங்கிரஸ் எதிர்ப்பு கிடையாது. ஆனால் கொண்டு வந்த நேரம் டைமிங் அது வந்து உள்நோக்கம் இருக்கு அவங்களுக்கு. பட் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர் சந்தித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறார். அவர் பேசக்கூடிய பதில்களை பின்வரக்கூடிய செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.